வெல்கம் டு தாரா கலெக்ஷன். இன்றைக்கி வந்து நம்ம பட்டியாள பேண்ட்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க, இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டியாள பேண்ட் கட் பண்ணுறதுக்கு எப்போயுமே துணி பார்த்திங்கன்னா 2.5 மீட்டருக்கு மேலே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு சுருக்கு வந்து நிறையா வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு துணி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நார்மல் பேண்ட் வைக்கிற சுருக்கை வந்து சைடில் வைக்கிற மாதிரி கொஞ்சமாக தான் வந்து ஃப்ளிட்ஸ் வரும். நீங்கள் வந்து 2.5 மீட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா நிறையாவே ஒரு 10லேருந்து 12க்குள்ளே நிறையாவே வைக்கலாம். இப்போ துணியை இந்த மாதிரி நாளாக மடித்து போட்டுக்கலாம். பாருங்கள், கரைப்பக்கம் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி துணியை வந்து ரெண்டு கிளாத்தாக மடித்து போட்டிருக்கிறேன். இந்த பார்டரை எது கட் பண்ணியிருக்கேன்னா அதை வந்து நான் வந்து டாப்பில் வச்சு தைக்க போகிறேன். பேண்ட் வந்து பிளைனாக தான் வருது. உங்களுக்கு பேண்ட்டில் கீழே டிசைன் இருந்துச்சுன்னா அந்த டிசைனை பார்த்து ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து கீழே வந்து நம்ம கால் மடித்து விடுறதுக்கு வந்து மார்க் பண்ணுறோம். 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதை ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்கலாம். இது நம்ம கேன்வாஸ் வச்சு மடிக்க போகிறதில்ல, நம்ம கிளாத்தையே தான் அப்படியே ரெண்டாக மடிக்க போகிறோம். அதனால் வந்து நான் ஒரு 3 இன்ச்சு விட்டுருக்குறேன். இப்போ வந்து ஒரு 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பட்டியாள பேண்ட்டு கீழே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். ஃபிட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட உள்ளே தள்ளி வச்சுக்கலாம். இப்போ நான் காலோட அளவு 7 இன்ச்சும் தையலுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 8 இன்ச்சு வந்து மார்க் பண்ணி எடுத்துருக்குறேன். இப்போ வந்து நம்ம ஹைட்டு தான் அளக்க போகிறோம். 33.5 இன்ச்சு வச்சுருக்கலாம். 33 இன்ச்சு வந்து நம்மளுக்கு அதோட பெல்ட்டு கீழே உள்ள உயரம். 1/2 இன்ச்சு வந்து நம்மளுக்கு வந்து பட்டியை மேலே பெல்ட்டை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான தையல் விடுறோம்லையே அந்த தையலுக்கான அளவு தான் அந்த 1/2 இன்ச்சு. இதை வந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. மொத்தமாக 33.5 இன்ச்சு வச்சுருக்கோம். நம்ம அந்த 3 இன்ச்சு போக தான் அதுக்கு மேலே வச்சு இந்த 33.5 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணணும். அந்த 3 இன்ச்சை நம்ம சேர்க்கக்கூடாது கீழே கால் மடிக்கிற அளவை. இப்போ இங்கேருந்து இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக டேப் வச்சு அதை அப்படியே வந்து பாதியாக மடித்து போட்டுக்கலாம். இது பாதியாக மடித்து போட்டு அந்த சென்டர் பாயிண்ட் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம காலை வந்து ஜாயின் பண்ணிடலாம். இந்த கிராஸில் வந்து அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா 1 இன்ச்சு, அந்த 1 இன்ச்சில் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு துணி ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்ம சுருக்கு வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அது கால் வந்து நல்லா லூஸாகவும் இருக்கும், அதே நேரத்தில் துணியும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ வந்து சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த நம்ம வெட்டினதுக்கு ஆப்போசிட் சைடில் கொஞ்சம் துணி இருந்தது இல்லையா, அதை தான் வந்து நம்ம ஜாயிண்ட் போட போகிறோம். இந்த மாதிரி ஜாயின் போடும்போது நம்மளுக்கு இன்னுமே அதிகமாக சுருக்கு கிடைக்கும். சைடில் வந்து இன்னும் அதிகமாக அப்படியே சுருக்கு வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் நான் 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி தான் இந்த கிளாத்தை வந்து அப்படியே வச்சுருக்கிறேன். கரெக்ட் அளவில் வைக்கலை, 1/2 இன்ச்சு நம்ம ஜாயின் போடுற மாதிரி ஏற்றி தான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம அளந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு பேண்ட்டில் சென்ட்ரு ஜாயிண்ட் வரும் இல்லையா, ரெண்டு காலோட இதையும் சென்ட்ரு ஜாயிண்ட் வரும்ல, அது வந்து ஒரு 7 இன்ச்சு பக்கத்தில் இருக்கிற மாதிரி 7 8 உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட் கால்லேருந்து நம்மளுக்கு நேராக வர மாதிரி கட் பண்ணி இந்த இதில் ஸ்ட்ரெயிட்டில் அப்படியே கட் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம இந்த காலில் வந்து ஜாயிண்ட் போடணும். இந்த மாதிரி ஜாயிண்ட் போடும்போது நம்மளுக்கு சுருக்கு இன்னும் அதிகமாகவே சைடில் நிறையா கிடைக்கும். பட்டியாள பேண்ட் லூஸாக இருக்கனால நம்மளுக்கு வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் உயரம் வந்து கம்மியாக இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் ஆகாது. இப்போ வந்து மேலே நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதில் தான் நம்ம வந்து இடுப்புக்கான பெல்ட் வந்து எடுக்க போகிறோம். இந்த துணியை வந்து அப்படியே ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ரெண்டாக மடித்து போட்டு அப்படியே அளக்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் அப்படியே வந்து இடுப்போட அளவாக அளந்துக்கோங்க. ஆனால் நான் இன்றைக்கி 4 மடித்து போட்டு தான் இதை வந்து அளக்க போகிறேன். இது வந்து இடுப்போட அளவு வந்து 12 இன்ச்சு, அதாவது 4 மடித்தா 12 இன்ச்சு, 2 மடித்தா 24 இன்ச்சு அளவுள்ள ஒரு இடுப்போட அளவு.
நீங்கள் ரெண்டாக மடித்து போட்டிருந்தீங்கன்னா 24 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு, 1 இன்ச்சு சேர்த்து 25 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 12 இன்ச்சு தான் எடுக்கிறேன். கரெக்டான அளவு வந்து எனக்கு 12 இன்ச்சு. நாலாக மடித்து போட்டிருக்கனால அந்த 12 இன்ச்சில் மார்க் பண்ணி ப்ளஸ் தையலுக்கு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் நாலாக மடிக்கும் போது 1 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு மார்க் பண்ணாலே வந்து நம்மளுக்கு தையலில் அந்த துணியெல்லாம் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஹைட் வந்து ஒரு 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு மேலே மடித்து தைக்கிறதுக்கு கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு ஜாயிண்ட்டுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 9 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட் உங்களுக்கு இன்னும் இறக்க வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் வந்து லூஸ் வைக்க சொல்லிச்சு, அதனால் நான் நார்மல் அளவை விட ஒரு 1/2 இன்ச்சு வந்து தள்ளி லூஸ் வச்சு தைக்கிறேன். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா துணியை நம்ம வந்து ரோப் வைக்கிறதுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் வந்து இந்த பேண்ட் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணுறதுக்கும் இதை வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு டபுள் கிளாத் கிடச்சிருச்சு. இதை அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 24 + 1 25 இன்ச் இருக்கும். ப்ளஸ் நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் விட்டுருக்குறேன், அந்த துணியும் சேர்ந்து இதில் இருக்குது. இப்போ வந்து இதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பெல்ட் துணி வந்து ஃபஸ்ட்டு தைச்சு எடுத்துக்கலாம். இடுப்போட பெல்ட் துணி வந்து ஃபஸ்ட்டு தைச்சுக்கலாம். நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. அதோட கெட்ட பக்கம் வந்து வெளியே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல பக்கம் ரெண்டும் உள் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்க, ரெண்டு நல்ல பக்கமும் இந்த மாதிரி இருக்க மாதிரி வச்சு நம்ம 1/2 இன்ச்சு தள்ளி இடுப்போட பேக் சைடுக்கு பெல்ட் வந்து ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நம்ம ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பேண்ட்டில் எல்லா இடத்துலையுமே ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு பெரியாது. இதில் வந்து 1 இன்ச்சு தள்ளி நம்ம தைக்கணும். இந்த மாதிரி பாதி அளவில் வரைக்கும் மட்டும் தைச்சிட்டு அதை அப்படியே வந்து டேர்ன் பண்ணி ரெண்டு தையல் போட்டுக்கலாம். அந்த இடத்துல ஊசி குத்தி நிறுத்தி துணியை அப்படியே திருப்பி ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ துணியை அந்த இடுப்பு பகுதியை ரெண்டாக ஓப்பன் பண்ணி 1 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அதை அப்படியே 1/2 இன்ச்சாக மடித்து மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே வந்து தையல் போட்டுக்கலாம் ஓரமாக. இந்த மாதிரி ரெண்டு சைடும் மடித்து தைச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தைக்க போகிறோம். நீங்கள் 1/2 இன்ச்சு மடித்து அதை 1 இன்ச்சாக மடித்து நம்ம தைக்கும்போது பேண்ட் சில நேரம் அப்படியே மேலே திருகிட்டு வந்துடும், அது அசிங்கமாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 1/2 இன்ச்சு ஃபஸ்ட்டு சுற்றி ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச்சு நம்ம மடக்கி தைக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு மேலே அந்த பெல்ட்டில் அந்த கயிறு கோர்க்குற இடம் வந்து ரொம்ப நீட்டாக நல்லாயிருக்கும். அதனால் 1/2 இன்ச்சு மட்டும் ஃபஸ்ட்டு மடித்து தைச்சுக்கோங்க. இதே கரப்பாகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து நம்ம 1 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிடலாம். இது வந்து கரப்பாகம் கிடையாது, அதனால் 1/2 இன்ச்சு மடித்து தைக்கிறேன். இப்போ இதை அப்படியே வந்து 1 இன்ச்சுக்கு நம்ம மடித்து தைக்கும் போது அப்படியே நீட்டாயிரும். பாருங்கள், இந்த மாதிரி ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்கலாம். மேலே அந்த பெல்ட் தைக்கும்போது வந்து துணியை ரொம்ப இழுக்காமல் தைங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு திருகாது. துணியை ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா திருகிட்டே போயிடும். இந்த மாதிரி 1 இன்ச்சு மடித்து எடுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, பெல்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. நீ பாருங்கள், இப்போ பாருங்கள், நம்ம அந்த மாதிரி மடித்ததுனால எங்கேயுமே திருகாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அந்த கால் வந்து தைக்கலாம். பெல்ட்டுக்கு நம்ம ரெண்டு ஜாயிண்ட் தான் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கால் வந்து தைக்கலாம். இப்போ இதை அளந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். 24 இன்ச்சு நான் கொஞ்சம் வந்து கூட விட்டேன்ல, அது சேர்த்து கரெக்டாக இருக்குது பாருங்கள், 24.5 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம காலில் வந்து அந்த ஜாயிண்டை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 4 பக்கமும் நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அதை அப்படியே திருப்பி மேலேருந்து கீழே அப்படியே வந்து படிவு தையல் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது தையல் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் பிரிஞ்சு வராது, அதுக்காக தான் மேலே வந்து நம்ம அந்த படிவு தையல் போடுறது. நீங்கள் 2 தையல் மட்டும் போட்டு விட்டிங்கன்னா அது எப்படி இருந்தாலும் வந்து நம்மளுக்கு உட்காந்து எந்திக்கும் போது பேண்ட் வந்து பிரிஞ்சிரும், அதனால் படிவு தையல் ஒன்று போட்டுருங்க. ஜாயின்ட் பண்ணுற எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தையல் போடுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு என்றைக்கு இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதையும் ஜாயின் பண்ணி அப்படியே நம்ம திருப்பி ஒரு ப்ரெஸ் தையல் ஒன்று அப்படியே போட்டுடலாம். பாருங்கள், ஒரு காலில் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம கீழே மடித்து தைக்க போகிறோம். நம்ம கேன்வாஸ்லாம் வைக்கலை, நம்ம வந்து 3 இன்ச்சு துணி விட்டோம் இல்லையா, அதை அப்படியே மடித்து தான் தைக்க போகிறோம். பாருங்கள், 1 இன்ச்சு மடித்து அடுத்து 1 இன்ச்சு மடிக்க போகிறோம். ஆக 2 இன்ச்சு நம்ம மடித்து 3வது இன்ச்சுக்கு துணி மேலே வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி வைக்கும் போதே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காயிரும். இந்த மாதிரி வச்சு கீழேருந்து தையல் போட்டுட்டு வாங்க. 2 இன்ச்சு மடித்து கீழே வந்து அப்படியே தையல் போட்டுவாங்க. மேலேருந்து போடாதீங்க, காலில் சுருக்கடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து ஒன்று போல் வச்சு கீழேருந்து அப்படியே தையல் போட்டுக்கலாம். நம்ம கீழே வந்து நீங்கள் எத்தனை தையல் போடுறீங்களோ அதில் தான் வந்து அந்த கால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா நம்ம கேன்வாஸ் வைக்கலை. இப்போ வந்து 3 தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன். நான் சென்டரில் இப்போ தையல் போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மடித்து விட்டதில் மேல் பக்கமாக 1 தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 தையல் போட்டிங்கனாலே நம்மளுக்கு காலோட மடிப்பு வந்து கேன்வாஸ் வச்ச மாதிரி நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். பாருங்கள், நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்குது, நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபாக திக்காகவும் இருக்குது. இப்போ நம்ம மடித்து சைடு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 7 இன்ச்சு தையலுக்காக விட்டோம், 1 இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டோம். 7 இன்ச்சு காலோட அளவு, அதை வந்து அப்படியே நம்ம 1 இன்ச்சு தள்ளி தச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கேருந்து அந்த 1 இன்ச்சுக்கு அப்படியே லூஸ் விட்டு தச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக துணியை நீட்டாக எடுத்து விட்டு தையுங்க. துணி இடையில வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சுருக்கடிச்சு அசிங்கமாயிரும். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நிறுத்தி தையுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு தையல் நீட்டாக இருக்கும், நம்ம ரீஒர்க் பண்ணுற வேலை இருக்காது. இந்த இடத்துல வரும்போது ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் கொண்டு வந்துடுங்க, 1 இன்ச்சுக்கு கொண்டு வர வேண்டாம். அப்படியே 1/2 இன்ச்சுலேருந்து கொண்டு வந்து முடிச்சுருங்க. அதை அப்படியே டர்ன் பண்ணி மறுபடியும் அந்த தையல் மேலேயே இன்னொரு தையல் போடுங்க. பக்கத்தில் போட வேண்டாம், நம்மளுக்கு வந்து பிரிஞ்சிரும். மேலேயே போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். தையல் மேலேயே 2வது தையலும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு கால் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே வந்து நம்ம உள்பக்கம் வந்து திருப்பிக்கலாம். உள்பக்கம் தச்ச பக்கம் உள்ள போயிடுச்சு, இது நல்ல பக்கம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு பெருசாக இருக்குது, சுருக்கு வைக்கும்போது கரெக்டாக இருக்கும்.
இதே மாதிரி நம்ம இன்னொரு காலையும் தச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் ரெண்டு காலையும் வந்து தச்சு எடுத்தாச்சு, ஜாயிண்ட் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சென்ட்ரு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காலோட சென்ட்ரும் இந்த காலோட சென்ட்ரும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு, நீ பாருங்கள் இப்படி ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு மேலேருந்து நம்ம இப்போ வந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி தைக்க போகிறோம். இங்கேருந்து தைக்க ஆரம்பிங்க, கரெக்டாக அந்த சென்டரை பிடிச்சிட்டு மேலேருந்து தைக்க ஆரம்பிங்க. அந்த சென்டர் பாயிண்ட் வந்தோடனே ஊசி குத்தி நிறுத்தி கொஞ்சம் திருப்பி துணியெல்லாம் எடுத்து விட்டு அரைஞ்சு கரெக்டாக தைச்சிடுங்க. நம்மளுக்கு பேண்ட்டு கிளாத்துங்கிறதுனால ப்ளவுஸ் மாதிரி கொஞ்சமாக துணி இருக்காது, நிறையா தான் இருக்கும். மெதுவாக தைச்சி எடுக்கணும். நம்ம ரொம்ப வேகமாக தைக்கும்போது துணி வந்து உள்ளே செக்கிச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சிக்கலாயிரும், அப்புறம் பிரிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அதனால் வந்து மெதுவாக நிறுத்தி நிறுத்தி தைங்க. இப்போ அது மேலேயே ரெண்டு தையல் போட்டு எடுத்தாச்சு, அரை இன்ச்சு தள்ளி பாருங்கள் சென்டர் பாயிண்ட் நம்ம கரெக்டாக வச்சதுனால ஜாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம பேண்ட் வந்து ரெண்டு காலுமே ஜாயின் பண்ணி தைச்சி எடுத்து சென்டரில் மேலேருந்து கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை பெல்ட்டோடு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பெல்ட்டோட உள் பக்கத்தை திருப்பிக்கோங்க. உள் பக்கம் நம்மளுக்கு கைக்கு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நல்ல பக்கம் வந்து உள்ளே இருக்கணும். இந்த மாதிரி கயிறு கோர்க்கிற சைடு வந்து கீழ் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ரோப் கோர்க்குறோம் இல்லையா, அந்த சைடு வந்து கீழ் பக்கமாக இருக்கணும். அந்த ஜாயிண்ட் வந்து மிஷின் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உள்ளே கூடி அந்த பேண்ட்டோட கிளாத்தை விட்டு கால் ஜாயின் பண்ணுற அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை கொண்டு வந்து இந்த பெல்ட்டோட சென்ட்ரு பாயிண்டில் வைங்க. இந்த மாதிரி வச்சு மிஷினில் வச்சு அரை இன்ச்சு தள்ளி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் பேக் சைட்லேருந்து தைக்க ஆரம்பிக்கிறேன், அதாவது அந்த பெல்ட்டோட பேக் சைட்லேருந்து தைக்க ஆரம்பிக்கிறேன். இது வந்து ஒரு மூணுலேருந்து நான் 3.5 இன்ச்சுக்கு கேப் விட்டுட்டு சுருக்கு வைக்க ஆரம்பிக்கலாம். நம்மளுக்கு வந்து முன்னாடி தான் நிறைய சுருக்கு வேணும், அதனால் முன்னாடி கேப் நிறைய விட வேண்டாம், பேக் சைடில் கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 இன்ச் இருக்கும் அந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு அப்படியே சுருக்கு வைக்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி பெல்ட்டில் நீங்கள் உள்ளே கூடி விட்டு காலை விட்டு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரவுண்டு சர்க்கிள் வந்து கரெக்டாக வந்து சுற்றி வரும், நம்மளுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் சாதா பேண்ட் வந்து இந்த மெத்தடில் ஜாயின் பண்ணிவிட்டு பட்டியலா பேண்ட் இதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படியே வந்து 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் ஃப்ளிக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே மடித்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வரைக்கும் மடித்து எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இது வந்து சென்ட்ரு ஜாயிண்டு, இது வந்து பெல்ட்டோட முன்பக்க ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரோப் கோர்க்கிற சைடு, அதுக்கு வந்து கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கேப்பில் நம்ம வந்து ஃப்ளிட்ஸை வந்து நிறுத்திக்கிடணும். நம்மளுக்கு மெயின் வந்து இந்த பெல்ட்டோட ஜாயிண்ட்டும் காலோட ஜாயிண்ட் சென்ட்ரும் கரெக்டாக வர்ற மாதிரி வச்சு தைங்க. இப்போ பாருங்கள் நான் ரெண்டு ஜாயிண்டையும் சேர்த்து பிடிச்சிருக்கிறேன், பிடிச்சிட்டு தான் அங்கே மீத இருந்த துணியை அதுக்கு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சுருக்கு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தூரம் வரும்போது ரெண்டு ஜாயிண்டையும் சேர்த்து பிடிச்சிருக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் வச்சு முடிச்சாச்சு, அடுத்த பக்கத்தில் வைக்கும்போது பேக் சைடில் நம்ம எவ்வளோ தூரம் விட்டுட்டு ஃப்ளிப்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பக்கமும் அளந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து டக்குன அளவு தெரியாது, அதனால் சொல்கிறேன். இதே வந்து நான் நல்லா தைக்கிறவங்க இருந்தால் அவங்க அப்படியே வந்து கேப் வந்து அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ அளவில் நம்ம பிடிக்கணும்னு. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அந்த பக்கம் விட்ட அளவை வந்து இந்த பக்கம் அளந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளெக்ஸ் வைக்க ஆரம்பிக்கலாம்.
இந்த பக்கம் வைக்கிற ஃப்ளெக்ஸ் வந்து நம்ம வந்து ஒரே மாதிரி வைக்காமல் ஆப்போசிட்டில் திருப்பி வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஒரே பக்கமாக மடித்து வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு தைக்கக்கூடாது, ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வச்ச ஃப்ளெக்ஸ் வந்து இப்படி ஒரே பக்கமாக பிடிச்சு தான் வச்சு தைச்சிருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரே பக்கமாக பிடிச்சு வைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் திருப்பி வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளிப்ஸ் வைக்கும்போது என்னோடய பக்கம் இருக்கிற மாதிரி மடித்து வச்சேன், இப்போ ஃப்ளிப்ஸ் வந்து மிஷின் பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி மடித்து வைக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ளிப்ஸ் அந்த வந்து ஒரே ஈவனாக நல்லா இருக்கும் ரெண்டு கால்லையும். பட்டியாலாவில் வந்து சுருக்கு வைக்கிறது தான் வந்து கொஞ்சம் வேலையே, வேறு எந்த இதுவும் இல்லை. சுருக்கு மட்டும் வைக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக கவனமாக வைங்க, உங்களுக்கு பேண்ட் வந்து நீட்டாக இருக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய ஃப்ளிப்ஸாகவே வச்சுக்கோங்க, அப்போ நம்மளுக்கு பேண்ட் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். சின்ன ரொம்ப சின்ன சின்னதாக பிடிச்சிங்கன்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் ஒரு அளவாக பிடிச்சிக்கோங்க, அதுக்காக ரொம்ப பெருசாகவும் பிடிக்கக்கூடாது. வரேன், இந்த மாதிரி மடித்து அது மேலே வச்சு ஆப்போசிட்லேயே தான் வச்சுட்டு வர்றேன். இப்போ அதை அப்படியேவும் மேலேயே வந்து செகண்டில் ப்ரெஸ் தையல், சாரி, அப்படியே ரெண்டாவது தையல் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என் தச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.